தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கோவை மத்திய சிறையில் உயர் பாதுகாப்பு வளாகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 7 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோவை மத்திய சிறையில் காவலர்கள் மேற்கொண்ட வழக்கமான சோதனையின் போது கைதிகள் இல்லாத சிறைகளின் கழிவறைகளில் சாதாரண மாடல் செல்போன் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கைதிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஓட்டேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் 2,50,000 ரூபாயும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஜமாலியா சாந்தி காலனியில் உள்ள இரும்பு வியாபாரி சாகுல் கடந்த 20 வீட்டை பூட்டிக் கொண்டு தனது சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். நேற்று வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் சாகுல் புகார் அளித்துள்ளார். திருச்சி மாநகராட்சியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளால் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. திருச்சியில் கடந்த சில நாட்களாக மாலை இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் இதுவரை மூடாமல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வெட்டுக்காயங்களுடன் சாலையோரம் கிடந்த ஆண் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். தமிழக எல்லையிலான கக்கனூர் கிராமத்தில் தனியார் லே அவுட்டுக்கு சொந்தமான சாலையில் 40 மதிக்கத்தக்க ஆண் வெட்டுக்காயங்களுடன் கிடப்பதாக பாகலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கர்நாடகாவில் கொலை செய்துவிட்டு இங்கு வீசி சென்றனரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதியில் மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்ட தற்காலிக ஊழியர் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். 89 ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியில் 87,00,000 ரூபாய் வரை மோசடி செய்ததாக கோவில் இணை ஆணையர் கல்யாணி போலீசில் புகார் கொடுத்தார். இது தொடர்பாக கோவில் கணக்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்காலிக ஊழியர் சிவ அருள்குமாரனை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் நீதிமன்றத்தில் நேற்றிரவு சரணடைந்தார். திருவாரூரில் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 5 சிறுவர்களுக்கும் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன், திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ ஆடலரசன் மற்றும் 100 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய ஆட்சியர், டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் நீர் வருவதால் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ஆற்றில் குளிக்க அனுப்ப வேண்டாம் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நல்லாக்குளத்தில் மிதந்த ஆண் சடலத்தை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். இன்று காலை நல்லாக்குளம் அருகே நடைபயிற்சி சென்றவர் குளத்தில் ஆண் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்புத்துறை உதவியுடன் சடலத்தை மீட்டனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அது நல்லாக்குளம் பகுதியைச் சேர்ந்த 10 மாணவர் உசேன் என்பதும், கடந்த 2 முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய அவர் அதன்பின் வீடு திரும்பவில்லை, பல இடங்களில் தேடப்பட்ட நிலையில் அவர் குளத்தில் சடலமாக மிதந்தது தெரியவந்தது.